25 வயசு உள்ள இருக்க பசங்களுக்கு இத போ. இந்த கிளாஸ் விட்டு நீங்க போறீங்க அப்படினா மறுபடியும் உங்களை நான் பார்க்கணும்ன்ற எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போங்க. வாழ்க்கையில நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படினா குருவே துணை வாழ்க வளம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மாமியார் மருமக சண்டை ஏன் வருது அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். பல பேருக்கு இது வந்து ஒரு ஒரு மெயினான பிரச்சனை. பல பேருக்கு இதுக்கு என்ன மகாவிஷ்ணு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் கொடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டால் சொல்யூஷன் கொடுக்குறனா இல்லையான்லாம் தெரியாது. பட் எல்லாத்துக்கும் பேஸ் இது தான். இது புரிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த மாமியார் மருமக சண்டை என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேவை என்ன, எதனால் இந்த பஞ்சாயத்துகள் வருது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். கவனிங்க நல்லா. இப்போது மாமியார் அப்படின்ற ஒரு கேரக்டரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க தனக்குன்னு ஒரு பையனை வச்சுருக்காங்க. இப்போது இவ்வளவு நாள் அந்த பிள்ளைய பெற்று எடுத்து வளர்த்து படிக்க வச்சு ஒரு நல்ல சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து அவன் ஏதாவது சேட்டை போனானா அதெல்லாம் சமாளித்து வேறு ஏதாவது திமிருத்தனம் பண்ணானா அவனை நல்வழிப்படுத்தி அவனுக்கு உடலில் ஏதாவது நோய்கள் வருது, அவனுக்கு உடலில் வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது, இல்லை மன ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது வருதுன்னா அதுக்கெல்லாம் போய் சரி பண்ணி வேறு எப்படி தன்னுடைய பையனுக்கு எந்தெந்த ரூபத்திலலாம் எந்தெந்த முறையிலலாம் எப்படியெல்லாம் அவனை பாதுகாக்க முடியுமோ ஒரு தாயானவள் அப்படியெல்லாம் பாதுகாக்கிறாள். இது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே தெரியுமா வருது, நல்லா கவனிக்கணும். இப்படி ஒரு பொருளுக்கு நீங்கள் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி இந்த பொருள் நல்லா இருக்கணும், பத்திரமாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், இதை நான் பத்திரமாக பார்த்துக்கணும், இப்படிப்பட்ட ஒரு பொருளான்னு பார்க்க 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 என்னாகும், அட்டாச்மெண்ட்டாக மாற ஆரம்பிக்கும். அட்டாச்மெண்ட்டுனா என்ன, ஒரு பற்று வரும் அந்த பொருள் மேலே. இந்த இந்த மனோரமாவோட படம், மனோரமா அந்த ஊர்வசி நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த படத்தோட பேர் எனக்கு சரியாக தெரில. அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த படத்தில் வர்றதுக்கு மெயினான பிரச்சனை என்னென்னா அட்டாச்மெண்ட்டு தான், பற்று தான். பற்றுனால தான் அந்த பஞ்சாயத்தே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணனை ஊற்றிட்டு ஊர்வசி கொளுத்திப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோரமாக்கும் என்ன இப்படிப்பட்ட ஒரு தப்பை நான் பண்ணிட்டேனான்ற அளவுக்கு போயிடும். ஆனால் செத்ததுக்கப்புறம், மருமக செத்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய புத்தி முன்னாடி வராது. ஏன் வராது, இந்த உண்மை புரியாதனால வராது. எப்படின்னு நல்லா கவனிங்க. ஒரு பொருளை நீங்கள் கண்காணிக்கிறீங்க, பாதுகாக்கிறீங்க, ஒரு பொருளையோ இல்லை உயிர்த்தன்மை இருக்கக்கூடிய ஒரு உயிரையோ நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா அட்டாச்மெண்ட் இல்லாத அன்பாக இருக்கணும். அட்டாச்மெண்ட் இல்லாத அன்புனா நீ என்னப்பா மீன் பண்ணுற, எனக்கு புரியலையே அப்படின்னா, அதாவது நான் ஒருத்தனுக்கு ஒரு உதவி பண்ணுறேன், அவனோட நீடுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா அதை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறணும். இதை நான் பண்ணிட்டேன் உங்களுக்கு, இதை பண்ணதுனால நீ ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், நீ எனக்கு உண்டானவன் தான் அப்படின்னு வாயில் சொல்லலைனாலும் உங்கள் மனசு தானாகவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிக்கணும், இதுதான் அட்டாச்மெண்ட். இந்த பொருளை நான் பார்த்து 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 பக்குவமாக நான் வளர்த்துக்கிட்டே வரேன். இந்த பொருளை பார்த்து 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 பக்குவமாக வளர்த்துக்கிட்டே வரும்போது பொருள் தன்மைனா எது, மெய்ப்பொருள் என்பது உயிர், அந்த உயிர் தன்மையை பெற்று இருக்கக்கூடியது மகன். அப்போ அந்த மகனை நான் வளர்த்து கொண்டே வர 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 என்ன ஆகுது, இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் நான் காட்டின பாசம், நேசம், அன்பு, கருணை எல்லாமே அட்டாச்மெண்ட்டாக உங்களையே அறியாமல் மாறிடும். அதனால தான் விழிப்புணர்வு நிலையோடு இருக்கணுன்றது. விழிப்புணர்வு இல்லைன்னா அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவீங்க. அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது அந்த பொருள் மேலே யார் உரிமை கொண்டாடினாலும் உங்களுக்கு பிரச்சனை, உங்களால் தாங்கிக்க முடியாது, உங்களுக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், எல்லாம் வரும், உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க, நீங்கள் அவ்வளோ கடுப்பாவீங்க. நீங்கள் ஐயோ நமக்கு நம் இவ்வளோ நாள் நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் இப்போ நம்மளையே அறியாம வேற ஒரு கண்ட்ரோலில் போகிறானே அப்படின்னு சொல்லி உங்களையே அறியாமல் கோபம் வரும். இதுதான் மேட்ரு. அப்போது இதை நீங்கள் கல்யாணத்தோட மேட்ச் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிடும். அப்போ என்ன, புதுசாக ஒரு மனைவி ஒரு பெண் உறவு கொள்ள உள்ளே வரும்போது இவன் என்ன பண்ணுவான், அவ்வளோ நாள் அவனுக்கு உடல் சுகம்னா என்னென்னு தெரியாது, கணவனுக்கு உடல் சுகம்னா என்னென்னு தெரியாது, அவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கைனா என்னென்னு தெரியாது. அப்போ என்ன, அவனே அப்போ தான் அனுபவிக்க ஆரம்பிப்பான் இந்த உடல் சுகம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, கணவனும் மனைவி சேர்ந்து வெளியில் போகிறதுனா என்ன, தியேட்டருக்கு போகிறதுனா என்ன, இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறதுன்னு அவன் அதை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த உயிர். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், ஒரு தாயாக இருக்கும்போதோ இல்லை ஒரு மருமகளாக இருக்கும்போது அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற அந்த பெருந்தன்மையோடு விட்டுறணும்.
அதை விட்டுட்டு நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, நான் வாழ்ந்து வந்த விஷயந்தான் கரெக்டு, இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, இது பண்ணாதான் கரெக்டு, எனக்குன்னு ஒரு வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னா அது குழந்தைங்க அப்போ தான் வளர்ந்து வருது. இல்லை விவரமே தெரிஞ்சிருந்தாலும் பக்குவப்பட்ட மாமியார் என்ன பண்ணணும், பக்குவத்தோடு வழி நடத்தணும். இல்லை பக்குவம் இல்லையா, பக்குவத்தை கற்றுக்கிட்டு வந்து வழி நடத்தணும். இல்லை பக்குவத்தை கற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லையா, பக்குவத்தை கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் தயார் நிலையிலே இல்லையா, நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த வாழ்க்கை போகிற போக்கில் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும். இது எதுவுமே இல்லாமல் என் பிள்ளைய எத்தனை நாள் நான் வளர்த்தேன், இப்போ இவள் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாலே, பீரோ சாவியை வாங்கிக்கிட்டாலே, இவன் கண்ட்ரோலுக்கு இவள் போயிட்டானேன்னு நினைக்கும், இதனால தான் குடும்ப பிரச்சனை வருது. அப்போ என்ன ஆகும்னா, பொதுவாகவே இந்த பெண்களுக்குள்ளே இந்த ரிவல்ரின்றது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த போட்டி பொறாமைன்றது எப்பயுமே இருக்கும். அது நீங்கள் என்ன சொன்னீங்களும் நான் ஏற்றுக்க மாட்டேன், அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனால எனக்கு மனம் எப்படி செயல்படுவது என்று மிக நன்றாக தெரியும். உங்களையே அறியாமல் உங்களோட மைண்டு ஒரு வேலையை காமிச்சிட்டு போயிடும், எப்போ அது வேலையை காட்டுதுன்னே தெரியாது. ஒரு மயிலிறகின் ஒரு இழையை எடுத்து அந்த ஒரு இழையை உங்களோட கன்னத்தில் வச்சு நீங்கள் வருடுறீங்க அப்படின்னா, அந்த மயிலிறகின் இழைக்கும் உங்களுடைய கன்னத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளி எவ்வளவு குறுகியதாக இருக்கும், எவ்வளவு குறுகியதாக இருக்கும், அந்த கேப்பில் கூட மனம் அதனுடைய வேலையை காமிச்சிட்டு போயிடும். அப்போ நீங்கள் என்ன அவ்வளோ விழிப்புணர்வு நிலையிலேயே இருக்கிறீங்க, எல்லாரும் வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன, அட்டாச்மெண்ட் வரும்போது, அந்த பற்று என்பது வரும்போது எல்லாமே பிரச்சனையாக வரும். அப்போ என்ன ஆகுனா, மாமியார் மருமகர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, மாமியார் ஒரு லெவலில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் மருமகள் வேறு ஒரு வாழ்க்கையை வாழ வருவாங்க. இது நான் நல்ல மருமகளுக்கும் சொல்கிறேன், கெட்ட மருமகளுக்கும் சொல்கிறேன். இதை நான் நல்ல மாமியாருக்கும் சொல்கிறேன், கெட்ட மாமியாருக்கும் சொல்கிறேன். நல்லது கெட்டது என்பதே இந்த உலகத்தில் ஒன்று கிடையாது, அது உயர்ந்த ஞானத்திற்கு போகும்போது உங்களுக்கு புரிய வரும். ஆனால் அந்த கட்டம் போகிற வரைக்கும் அந்த தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் தலையாய கடமை. ஏன்னா அப்போ தான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும், அப்போ தான் பிளஸ்ஸிங்ஸ் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது இதில் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, ஒரு மருமகள் உங்கள் வீட்டுக்கு வர்றா அப்படின்னா அது புதுசாக ஒரு வாழ்க்கையை வாழ வருது, புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வருது. அப்போ அந்த குழந்தை, அது குழந்தையாக இருக்கட்டும் இல்லை குழந்தை இல்லாமல் கூட இருக்கட்டும், அது கிட்டத்தட்ட அது புதுசாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அந்த பக்குவத்தை நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் இருந்தீங்கன்னா கூட, அந்த மருமகள் கெட்ட மருமகளாகவே இருந்தாலும் நீங்கள் தன்மையான இடத்துல இருக்கீங்க, வயது உயர்ந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா மரியாதையை கேட்டு வாங்காதீங்க. முதல்ல மரியாதை என்பது கேட்டு வாங்குவது அல்ல, மரியாதை என்பது தானாக கிடைக்கணும். நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, உங்களுடைய பக்குவம், உங்களோட நடத்தை, உங்களுடைய தெளிவு, உங்களுடைய சிந்தனை, இதை பொறுத்து மரியாதை என்பது தானாக உங்களுக்கு கிடைக்கணும். அதை விட்டுட்டு நான் எனக்கு வயசு வந்துருச்சு, நான் தான் மாமியார், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி இருக்க மாட்டேன், எல்லோரும் என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், நான் வந்தால் எல்லோரும் எந்திரிச்சு நிற்கணும், இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமக, இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா உங்கள் அந்த வயசுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய மான மரியாதை பூரா போயிடும். ஏன் அப்படின்னா, இன்னும் நீங்கள் உலகத்தை அவ்வளோ முட்டால் நினச்சிட்ருக்கீங்களா, நீங்கள் இத்தினோண்டு தான் இருப்பாங்க, எவ்வளோ தெளிவாக இருக்குது தெரியுமா இன்னும் இருக்கிற குழந்தைங்க. அப்போ அவ்வளோ தூரம் வளர்ந்து அத்தனை பேரை பார்த்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண அவ்வளோ பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அடல்ட்ஸுக்கு, உங்கள் மருமகளுக்கோ மருமகனுக்கோ இல்லை குழந்தைக்கோ மற்ற ஆட்களுக்கு என்ன தெளிவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதனால தான் எல்லாரையும் மதிங்கன்ற, இப்போ புரியுதா, எல்லாமே எனக்கு தான் தெரியும், எல்லாமே நான் தான்னீங்கன்னா அகங்காரம், எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது, அதோட எனக்கு கொஞ்சம் அறிவு அதிகமாக இருந்தாலும் இதுக்கப்புறம் பணிவு தன்னடக்கம், இதுக்கப்புறம் நான் தன்னிலை தவறாமல் அதே இடத்துலேயே இருக்கணும்னு நீங்கள் நினைக்க தான் இந்த வாழ்க்கையிலையும் ஜெயிப்பீங்க, அந்த வாழ்க்கையிலையும் ஜெயிப்பீங்க. மரியாதை நீங்கள் கேட்கவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காகவே வரும், குடும்பத்தில் சண்டையே வராது. எப்பயுமே அவங்க அவங்க போக்கில் போக விட்டு பிடிங்க. நீ ஒரு விஷயம் தப்பாக செஞ்சுட்டதாகவே நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு விஷயம் ஒருத்தங்க தப்பாகவே செய்யட்டும், நீங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரி முதல்ல பேசக்கூடாது. மனசுக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் பட்டு பட்டுன்னு வார்த்தைகளாக முதல்ல விடுற பழக்கத்தை விடுங்க. தோன்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பஞ்சாயத்து தான், ஏன்னா அது இஷ்டத்துக்கு மைண்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான், எல்லாத்தையும் வாயில் பேசுனீங்கன்னா என்னாகும், குடும்பத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லா கவனிங்க, விட்ட வார்த்தைகள் உங்களுக்கு எஜமான், விடாத வார்த்தைகளுக்கு நீங்கள் எஜமான், மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்கு வரக்கூடிய சண்டைக்கு மிக மிக மெயினான காரணம் இந்த பற்று தான். இப்போ பொருள் மேலே இருக்கக்கூடிய பற்று, நான் இப்படி தான் சமைப்பேன், நான் கிச்சனுக்கு போனால் இந்த முறையில் தான் சமைப்பேன், இப்படி தான் பாத்திரம் கழுவணும், இப்படி தான் விளக்கணும், இப்படி தான் போகணும், வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும், இது இப்படிலாம் போகும், இந்த வழியில் விட்டுட்டு வேறு எந்த வழியில் வந்தாலும் நீ ஏற்றுக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்போ ஒரு மாமியார் மருமகள் உறவு எப்படி இருக்கணும், மாமியார் தப்பு பண்ணால் மருமக அனுசரித்து போகணும், மருமக தப்பு பண்ணால் மாமியார் அனுசரித்து போகணும். விட்டு கொடுத்து செல்வது தான் வாழ்க்கை, தட்டி பறிப்பது வாழ்க்கை அல்ல, தட்டி கொடுப்பது தான் வாழ்க்கை என்ற உண்மையை உணருங்க. வாழ்க்கையே பரவச பேரானந்த நிலைக்கு போயிடும், அதுதான் உண்மையான பக்குவம் என்பது.